வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் இப்போது அடுத்த தலைப்பு யாதவரின் பரிகாசமும் துவாரகா நிர்மாணமும் அதை பற்றி சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒரு பகுதிகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலிருந்து பாருங்கள் மற்ற பதிவுகளும் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும் யாதவரின் பரிகாசமும் துவாரகா நிர்மாணமும் ஒரு நாள் யாதவர்களுடைய புரோஹிதர் வந்து என்ற ஒரு பிராமணர் அவருடைய மைத்துனன் வந்து அவருக்கு பிள்ளை இல்லைன்னு அவரை ரொம்ப கேலி செஞ்சார் யாதவர்கள் கூட்டத்துக்கு மத்தியில் அவரை ரொம்ப வந்து பரிகாசம் செஞ்சார் அதை கேட்ட யாதவர் எல்லாருமே ரொம்ப உறக்க சிரித்தாங்க கேலி பண்ணி சிரித்தாங்க அப்போ அந்த கார்கியர் வந்து ரொம்ப அவமானமும் கோபமும் பட்டு விந்தியமலையோட தெற்கு பக்கம் போய் யாதவர்களுக்கு பகைவரான புத்திரன் ஒருவன் தனக்கு பிறக்கணும்னு சொல்லி வேண்டி இரும்பு பொடியை சாப்பிட்டு சிவபெருமானை நினைச்சு தவம் செய்தார் அந்த சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழங்கினார் அவர் வந்து புத்திரனுக்கான வரம் பெற்றதை அறிந்த யவன தேசத்து அரசன் அவர்கிட்ட வந்து தனக்கு பிள்ளை இல்ல அதனால தனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்படி அவர் வந்து கேக்குறாரு அவர்கிட்ட அவர் மூலமா அவருக்கு வந்து பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப அவர் அவங்களுடைய மனைவிக்கு யவன தேசத்தரசனுடைய மனைவிக்கு வந்து கருவண்டு போல ஒரு புத்திரன் வந்து ஒருவன் வந்து உண்டானான் யவன தேசத்தரசன் கால யவனன் அப்படின்னு அவனுக்கு பெயரிட்டு கொஞ்ச காலம் பொறுத்திருந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டு அவர் காட்டுக்கு தவம் செய்து போயிட்டான் யவனன் எப்படி வளர்ந்தானா மிகவும் பலசாலியாகவும் உறுதியான மார்புடையவனாகவும் விளங்கினான் ரொம்ப கர்வம் அவனுக்கு இருக்கும் நம்ம தான் பலசாலி அப்படின்னு அப்போ நாரத முனிவர்கிட்ட போய் கேட்குறான் நாரதரே இந்த பூமியில் பலவான்கள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்டான் அப்போ அதுக்கு நாரதர் சிரிச்சுக்கிட்டேவும் யாதவர்கள் தலைவர்களான ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமரும் தான் இருக்காங்க பலசாலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை கேட்டதும் காளையவனர் வந்து அநேக கோடி ரத கஜ படைகளோட பிரயாணத்துக்கு தயாராகி கிருஷ்ணரை வெல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வாகனங்களை பூரா அங்கங்க நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு வாகனம் அழுத்து போன உடனே அடுத்த வாகனத்தில் ஏறி போய் துவாரகாவை தாண்டி துவா மதுராவுக்கு போகணும்னு மதுராவை போய் வந்தடைஞ்சார் அதை கண்ணன் கேள்விப்பட்டு காளையவனன் வந்தா போர் செஞ்சு நம்மளுடைய யாதவர்களை எல்லாமே நாசமாக்கிடுவான் அப்புறம் மகத ராஜனோட சேனைகள் பலவீனமா இருந்தாலும் கூட காளையவனன் கூட சேரும் போது யாதவர்களை எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு காலை எவனனாலும் ஜராசந்தனாலும் யாதவருக்கு எந்த ஒரு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு யோசித்து ஆலோசனை பண்ணுறாரு அதனால் யாதவர்களை காப்பாத்துறதுக்காக கோட்டை ஒன்று அமைக்கணும் அந்த கோட்டையில் பெண்களும் யுத்தம் செய்கிற மாதிரி அதை அமைக்கணும் அப்படின்னு நினச்சி சமுதிரராஜனை கூப்பிட்டு பன்னிரெண்டு யோசனை தூரம் இடம் விடும்படி கடலுக்குள்ளே கேட்டார் சமுதிரராஜனும் இடம் விட்டு அவ்வளோ பெரிய பூமியில் பெரிய மதில்கள் தடாகங்கள் உத்தியான வனங்கள் உப்பரிகைகளுமாக தேவேந்திரனின் அமராவதி பட்டணத்தை போல துவாரகா நகர நிர்மாணித்தார் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பிரஜைகளை எல்லாம் சேர்த்து வச்சிட்டு பகைவன் கால எவன நெருங்கி வரும்போது மதுராவுக்கு போனார் பகைவன் மதுராவை முற்றுகையிட்டதும் கிருஷ்ணன் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நகரிலிருந்து வெளியே சென்று நடந்து கொண்டிருந்தார் அப்படி போகும்போது நாரதர் கூறிய அடையாளத்தை வச்சு இவன்தான் கிருஷ்ணன் அப்படின்னு காலயவனன் நிச்சயித்துட்டு அவர் பின்னாடியே ஆயுதம் இல்லாமல் போறனால அவனை நம்ம எப்படி சிறைப்பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அவரை பின்தொடர்ந்தான் காளயவனன் பின்தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணனை பிடிக்க நினைத்தான் அவன் பின்தொடர்ந்து வர்றான்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு குகைக்குள்ள புகுந்து போனாரு காளையவனனும் அவரை பின்தொடர்ந்து குகையில் ஒரு புறம் படுக்கையிலிருந்து தூங்கிக்கிட்டு இருந்த முசுகுந்தனை கண்டு அவன்தான் கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சி காளாலை எட்டி உதைத்தான் முசுகுந்தன் தூக்கம் தெளிந்து எழுந்து காளையவனனை பார்த்தான் பார்த்த உடனேயே முசுகுந்தனுடைய கோபத்தால் காளையவனன் தன்னோட உடலினுடைய அக்னியாலேயே எரிஞ்சு சாம்பலாயிட்டான் அந்த முசுகுந்த மன்னன் யாருன்னா முன்னாடி நடந்த தேவ அசுர போரில் அசுரரை சங்கரித்து தேவர்களுக்கு உதவி செஞ்சவர் அதனால் தேவர்கள் மகிழ்ந்து என்ன வர வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அவர் தூக்கம் இல்லாமல் நான் ரொம்ப நாட்களாக அழுத்து போயிருக்கிறேன் போர் செஞ்சு அதனால் நான் தூங்கிறதுக்கான எனக்கு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் தேவர்களும் அந்த வரத்தை கொடுத்தாங்க உன்னை தூக்கத்துலேருந்து எவன் எழுப்புவானோ அவன் தன்னோட உடலினுடைய அக்னியாலேயே எரிக்கப்பட்டு சாம்பலாவான்னு வரம் கொடுத்தாங்க அதனால தான் இப்போ முசுகுந்தமனனை எழுப்பிய உடனேயே காளையவனனும் எறிந்து சாம்பலாயிட்டான் அதன் பிறகு முசுகுந்தன் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து நீ யார் என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணன் அரசனே நான் சந்திரகுல வம்சத்தை சேர்ந்த எதுகுலத்தில் பிறந்தவன் வசுதேவரின் மகன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டது முசுகுந்த மன்னன் முன்மா முன்பு தமக்கு கார்கிய முனிவர் கூறியதை நினைத்து தன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்து சர்வேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கி சுவாமி தேவருடைய ஸ்ரீமன் நாராயணருடைய அம்சாவதாரம் என்பது அடியனுக்கு தெரியும் முன்பு கார்கிய மகாமுனிவர் வந்து இருபத்தெட்டாவது யுகத்தில் துவாபர யுக முடிவில் எதுகுலத்தில் எம்பெருமான் அவதரித்து அருள்வார் அப்படின்னு சொன்னாங்க அதனால தேவரீர் தான் அந்த அவதார புருஷன் அப்படின்னு சொல்லி அவர் வணங்குறாரு நீங்கள் மனுஷ மனிதர்களுடைய நலனுக்காக தான் இப்படி அவதரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அடியன் வந்து இந்த சம்சார சக்கரத்தில் ஓய்வில்லாமல் சுத்திக்கிட்டு வருந்து வருந்துகிறேனே அன்றி எந்த ஒரு சுகத்தையும் நான் இல்லை காணல் நீர் போல துக்கங்களையே சுகங்களாக நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ராஜ்யாதிகாரம் பூமி சேனை பொக்கிஷம் உறவினர் நண்பர் மக்கள் மனைவியர் ஏவலாட்கள் இவங்கெல்லாம் தான் சுகம்னு நான் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் நித்தியமான சுகம் எங்கே இருக்கிறது சகல உலகங்களுக்கும் காரணமான தேவரீரை ஆராதனை செய்யாமல் எவன்தான் நிரந்தரமான சுகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஒப்பற்ற ஒளியுடைய மோக்ஷம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை நான் அடைக்கலம் புகுறேன் புகுந்து புகுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி முசுகுந்த மன்னன் வந்து பிரார்த்தித்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானை துதிக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தலைப்பு முசுகுந்தனுக்கு கண்ணனின் அருளும் ஆயர் பாடிக்கு பலராமர் வருகையும் அடுத்த பதிவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்